எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிக முக்கியமான ஒரு பிளான்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க பிரண்டை. பிரண்டைக்கு வேற ஒரு பேரும் இருக்குது, வச்சிரவள்ளி. இதை வச்சிரவள்ளின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, வச்சிரம்னாலே வைரம், நம்ம உடம்பை வந்து வைரம் போல் அது வந்து பாதுகாக்குதான், அதுக்காக தான் இதுக்கு வச்சிரவள்ளின்னு பேர் இருக்குது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்திங்கன்னா சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். இதனுடைய குடும்பம் வைட்டேசியே. இதுக்கு வந்து வேறு சில பெயர்கள் கூட இருக்குது, அடமண்ட் க்ரீப்பர், வெல்ட் கிரேப், டெவில்ஸ் பேக் போன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்பீஷிஸ் வந்து இதனுடைய நேட்டிவ் எதுன்னு பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ஏஷியா, அரேபியா, அப்புறம் வந்து மச் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறையா நன்மைகள் இருக்குதுங்க. நீங்களே இதை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இனி பிரண்டை கிடச்சிச்சின்னா நீங்கள் விடாமல் சாப்பிட தொடங்கிடுவீங்க. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கேளுங்க. இதன் பயன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணுங்க. இது வந்து நம்மளுடைய மூட்டு வலிகளை வந்து சரியாக்குது. அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்மளுடைய போன், நம்ம எலும்பு சத்தை வந்து அதிகமாக்குது. ஏன்னா இதுக்கு வந்து அதிகமான கால்சியம் சத்து இந்த பிரண்டையில் இருக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அஜீரண கோளாறை சரியாகுது, பசியின்மையை சரியாக்குது, நம்ம குடலில் புண்ணு இருந்துச்சுன்னா அது சரியாகுது, கேஸ்ட்ரபிள் வாய்வு தொல்லையை சரியாக்குது. பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், சிலருக்கு வந்து இந்த மாதவிடாய் நேரத்தில் வலி ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கிறது மட்டும் இல்லை அந்த வலியையும் அது குறைக்கிறதுக்கு ரொம்ப இந்த மூலிகை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பைல்ஸ், மூல வியாதி உள்ளவங்க ஒரு 7-10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு அவ்வளோ ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து மூல வியாதி உள்ளவங்க இதை வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளாவது சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றவங்க வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது, வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நேரமாவது சாப்பிடுங்க. 2 நேரம் இல்லையா, அட்லீஸ்ட் 1 நேரமாவது இதை நீங்கள் சாப்பிட்டு நம்ம வந்து நன்மை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சப்போஸ் வாடகை வீடுகளில் அப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு தொட்டியில் ஒரு 2-3 தொட்டியில் நீங்கள் அங்கங்கே நட்டி வச்சுருங்க. எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை ஒடிச்சு ஒடிச்சு சும்மா நீங்கள் நட்டி வச்சாலே அது ஈஸியாக வளர்ந்துருவோங்க. நிறைய நிலம் உள்ளவங்க நீங்கள் நிலத்தில் நீங்கள் ஊனி வளர்க்கலாம், ரொம்ப நல்லா வளரும். ஓகே, அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இயற்கையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் பியூரிஃபையர், நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டாக இருக்குது. நம்ம வயிற்றில் வந்து புழுக்கள், இன்டஸ்டைனல் வார்ம்ஸ், அதையும் சரியாக்குது. அடுத்தது வாயில் சிலருக்கெலாம் புண் வரும் பார்த்திங்களா, அதையும் குணமாக்குது. ஆஸ்மாவுக்கு நல்ல ஒரு மருந்து, மலச்சிக்கலுக்கும் இது வந்து நல்ல ஒரு மருந்தாக காணப்படுதுங்க. ஸோ இப்படிப்பட்ட நன்மை பயக்கக்கூடிய பிளான்ட்டை தயவுசெய்து வீட்டில் வச்சு வளங்க. இதனுடைய நன்மையை நீங்கள் வந்து கண்டிப்பாக அடையணும். எங்கேயாவது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரண்டையை வந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கையில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். சில நம்ம சாப்பிட்டிங்கன்னா நாக்கு தொண்டை பகுதியெலாம் இச்சிங்காக இருக்கும். இதனுடைய காரணம் என்னென்னா ஆக்சாலிக் ஆசிட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த இச்சிங் கூட காரணம். ஸோ இந்த இச்சிங் தன்மை நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு லேசாக நல்லெண்ணெயில் லேசாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம இதை வந்து துவையல் அல்லது சட்னி ஏதாவது அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு இந்த இச்சிங் தன்மை இருக்காது. அப்புறம் கையில் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் நம்ம தடவிட்டு நம்ம இதை வந்து க்ளீனிங் ப்ராசஸ்ஸை நம்ம தொடங்கி இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ஸை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கும் இச்சிங் வராதுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இதை வந்து நீங்கள் வளர்க்குற முறை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ஒடிச்சு வச்சாலே போதும், அழகாக வேர் விட்டு வந்துடுங்க. அடுத்தது பிரண்டையில் வந்து என்னென்ன வகைகள், நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. பிரண்டை உப்பு, பிரண்டை சால்ட்டு செய்கிறாங்க, அடுத்தது பிரண்டை பவுடர் செய்கிறாங்க, அப்பளம் செய்கிறாங்க, ரொட்டி, ஊறுகாய், துவையல், சட்னி, வற்றல், அப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த பிரண்டையில் வந்து நிறைய வகைகள் இருக்குது, அதனுடைய ஷேப்பை பொறுத்து அந்த வகையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. எப்படின்னா அதனுடைய வகைகளை நம்ம பார்க்கலாம். உருட்டு பிரண்டை, ஓலை பிரண்டை, தட்டை பிரண்டை, புளி பிரண்டை, முப்பிரண்டை, சதுர பிரண்டை,
களி பிரண்டை, தீம் பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டை பிரண்டை அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பிரண்டையில் வந்து ஆண் மற்றும் பெண் வகைகள் இருக்குது. ஆணில் வந்து 1.5 இன்ச், அந்த கணு வந்து 1.5 இன்ச் இருக்கும். பெண்ணில் வந்து குறுகின கணுவாக இருக்கும். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இதில் வந்து இந்த செடியில் வந்து நம்மளுக்கு பழம் கூட வரும், சின்ன சின்னதாக இருக்கும். அந்த நாளாக அந்த பழம் நல்லா டார்க்காக கூட வரும், நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை பார்த்ததும் இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் வந்து லீவ்ஸை நிறையா பேர் தூர போட்டுடுறாங்க. பட் நான் தூர போட மாட்டேன், நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் வந்து கிளீனிங் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு 4 சைட்ஸ்லேருந்து அந்த நார் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதோட சேர்த்து சமைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த நாரை மட்டும் நல்லா எடுத்துருங்க. மற்றபடி நடுவில் இருக்க அந்த டெலிகேட் ஸ்கின்னெல்லாம் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை, ஒரு செடியை நமக்கு வேண்டி படைத்த நம்முடைய தேவனை எப்பவும் நம்ம மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படணும். ஸோ மற்றும் பல இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ஸுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.